வாழ்வழிக்கின்றவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தரை தொழுதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற பொழுது நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும் என்று அரசாங்கம் சொல்கிறது. அதே போலத்தான் தேவன் தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். தேவ எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டு செவி கொடுக்கிற பொழுது மெய்யாக நமது ஜீவனும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. அநேகர் தேவ சத்தத்தை அசட்டை செய்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் இந்த வாட்ஸ்அப் மூலமாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் அதை கேட்பார்கள், ஒரு சிலர் அதை அப்படியே கேட்காமலே அர்த்தது போல அதை டெலிட் செய்து விடுவார்கள். ஆனால் தேவ சத்தத்துக்கு செவிகூடாத மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று என்று எரேமியா 11:7-8 வாசிப்பீர்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்த நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி வழங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் உங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். அதனால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு பலிக்கப்படுவேன் என்று சொல் என்று சொன்னார். இறைமை என்கிற தீர்க்கதர்ஷன் மூலமாய் தேவனுடைய எச்சரிப்பு. தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பதே இல்லை. தேவன் தம்முடைய சாட்சிகளின் மூலமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக திரளான அற்புதங்களை செய்து தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் செவியை சாய்க்காமலும் போனார்கள் என்று சொல்றார். தங்கள் பொல்லாத இருதய கடினத்தின் நிமித்தமாய் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தேவ நாமத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதே இல்லை. இருதய கடினம் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். மற்றவர்களை அலட்சியம் பண்ணுதல், அவர்களுக்கு வேலை இல்லை, பயங்காட்டி கொண்டே இருப்பார்கள். வருகையை குறித்து ஒரு காலத்தில் பிரசங்கிக்கிற பொழுது கிறிஸ்தவர்களே சொன்னார்கள், அவர் வர்றப்ப வரட்டும், இவங்க ஏன் போட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு தொலைபேசி ஆன் பண்ணினாலே போதும், யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ஆன்லைன்ல, எதுல பார்த்தாலும் கொரோனாவின் தீவிரமும் மரணமும் சபங்களும் மருந்துகளுமாய் மரணத்திகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பயப்படுகிறார்கள் மரித்து போய்விடுவோம் என்று சொல்லி. எத்தனை லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்லை, ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று. என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக முறை திட சாட்சியாய் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடாமற் போனார்கள், கேளாமலே போனார்கள். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறதான தேவ மக்கள் தேவனுடைய சத்தத்துக்கு எச்சரிப்புக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதும் இல்லை, கீழ்ப்படிவதும் இல்லை, செவி கொடுப்பதும் இல்லை. திரும்ப திரும்ப வெளிப்படப்போற ஒரு செய்தியை மாற்றி மாற்றி கேட்க மனதாய் இருக்கிறவர்கள் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவனால் அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிறார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். தேவ எச்சரிப்படைந்து நம்முடைய ஜீவனையும் நம்முடைய வருங்காலத்தையும் காத்துக்கொள்ளத்தக்கதாய் அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அன்பின் பரலோகப்பிதாவே, வருகை நாட்களுக்கு முன்பதாய் சம்பவிக்க வேண்டியவர்களெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிற அடையாளங்களை நாங்கள் காண்கிறோம். எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ எச்சரிப்படைந்து நாங்கள் நம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்,
நல்ல பிதாவே, ஆமேன்.